அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் படையாம் போட்டுட்டோம், ரம்ஜான் முன்னாடியே படையாம் போட்டாச்சு. எப்படி போட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரியும். இந்த படையாம் வந்து சூப்பராக இருக்கும், அரிசி வத்தல்னு சொல்லலாம். அப்படியே எண்ணெயில் போட்டால் அப்படியே பொறப்புறான்னு பெருசாக வரும் பாருங்கள். இப்படி தாங்க இருக்கும் இந்த படையாம் வத்தல். நீங்களும் போட்டிருப்பீங்க, நாங்கள் எப்படி இந்த வத்தல் போடுறோன்னு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வடையாக போடுற சட்டியில் பவுடரை போட்டு நல்லா தேய்ச்சி வச்சுக்குவோம். அப்போ தான் கறியெலாம் பிடிக்காமல் இருக்கும். கறி பிடிச்சாலும் சீக்கிரம் போயிடும். இந்த அடுப்பில் தான் செய்ய போகிறோம். நைட்டே கொண்டு போய் அடுப்பில் சட்டியை வச்சாச்சு, பவுடர் பூசிட்டு அதில் தண்ணி ஒரு ரெண்டு குடத்தை ஊற்றி வச்சுருவோம். அப்புறம் விடிஞ்சதும் எடுத்துகிட்டு போய் ரெண்டு குடம் எடுத்து ஊற்றிக்கலாம். மொத்தம் நாலு குடம் தண்ணி இந்த சட்டி கொள்ளுது. ரெண்டு குடம் ஊற்றி மூடி வச்சுட்டோம். இரவே எடுத்துகிட்டு போய் மூடி வச்சாச்சு. இப்போ மாவு எடுத்துக்கலாம், அரிசி மாவு எடுத்துக்கலாம். பச்சை அரிசியும் புழுங்கரிசியும் கலந்து அரைச்சிருக்கோம். இதுலேயே ஜவ்வரிசியும் கலந்துருக்கு, கலந்து அரைச்ச மாவு இது. நாலே முக்கால் படி இந்த சட்டிக்கு நாலே முக்கால் படி மாவு எடுத்துக்கிட்டேன் நான். ஆனால் இந்த வடையம் வந்து மெல்லிசாக இருந்துச்சு. அஞ்சு படி மாவு சரியாக இருக்கும். நாங்கள் நாலே முக்கால் படி எடுத்தோம். மெல்லிசாக வடையா வேணுண்டா நாலே முக்கால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியமாக வேணுண்டா அஞ்சு படி எடுத்துக்கலாம். நான் நாலே முக்கால் எடுத்திருக்கேன். வடையா நல்லா மெல்லிசாக நல்லா இருந்துச்சு. முக்கால் எடுத்துக்கிட்டேன். இந்த மாவில் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். வாங்க மாடிக்கு போகலாம். இப்போது போட்டு வச்சாச்சு, அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்லா அடுப்பு பற்ற வச்சு எரியுது. நல்லா ஊல கொதி வரணும் தண்ணி. காலையில் அஞ்சே கால் மணிக்கு அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். அடுப்பை இளநி மட்டைங்கள்லாம் போட்டு நல்லா எரிச்சு விட்டு அடுப்பை எரிச்சு விட்றோம். இருட்டாக இருக்கு மாடியே. முதல் நாள் போட்ட படையெல்லாம் காயுது. மாவு வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்குவோம். கரைச்சாச்சு கட்டி இல்லாமல். அடுப்பங்க எரியுது, எடுத்துகிட்டு போய்டுவோம். மாவு உலப்பதி வந்துச்சான்னு பார்க்கலாம். உலப்பதி வந்தோன்னே இந்த மாவு ஊற்றணும். ஆவி வருது, இன்னும் கொஞ்ச நேரம் ஊற்றும். நல்லா மாவு கிண்டி விட்டுக்கலாம். அடியில் மாவு கட்டியாக இருக்கும், மேலே தண்ணியாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஓல கொதி வந்துடுச்சு, நம்ம மாவு ஊற்றிக்கலாம். ஓல சட்டியில் ஊற்றிடலாம். மாவு ஊற்ற ஊற்ற துடுப்பால் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ தேவையான அளவு தண்ணி இப்பயே ஊற்றிக்கணும். அப்புறம் வடையானில் கீரல் உந்துரும், இடையில் தண்ணி ஊற்றக்கூடாது. இப்பயே எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ கழுவி மாவு சட்டியை கழுவி ஊற்றிக்கணும். சட்டி அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இனிமேலுக்கு அதுதான் வேலை. நம் சட்டிக்கு தகுந்த தண்ணியை ஊற்றிட்டு கரெக்டாக வச்சுக்கணும். கடைசியாக தண்ணி ஊற்றக்கூடாது, இப்பயே ஊற்றிக்கணும். பக்கத்துலேயே ஒரு தூள் போட்டு உக்காந்து கிளறிக்கிட்டே இருக்கேன். அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். வடையம் போடுறது இவ்வளோ கஷ்டமான வேலைங்க. நாங்கள் எல்லாம் ஒரு சில வீட்டில் மூணு மணிக்கே எழுந்திரிச்சிட்றாங்க, எழுந்திரிச்சி படையம் போடுறாங்க. நாங்கள் அஞ்சு மணிக்கு தான் எழுந்திரிச்சி படையம் போடுறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு உப்பு தூக்கலாக பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு கம்மியாக பிடிக்கும். நாங்கள் நார்மலாக
மீடியமாக போட்டுக்குவோம். இன்னும் இருட்டாக தான் இருக்குது, நிலா அங்கே தெரியுது. அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும். இது வந்து நம்ம கஞ்சி படையாக தான் ஊற்ற போகிறோம். வட்ட வட்டமாக இருக்கும் சம்சா படையாமோ, சின்ன சின்னதாக ரவுண்டாக ஊற்ற போகிறோம். நல்லா பொழுது விடிஞ்சிருச்சு. ஜவ்வரிசி தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுலேயே வெங்காயம் பச்சை மிளகாலாம் எடுத்துகிட்டு வந்து உரிக்கிறதுக்கு உரித்து வச்சுக்கிறோம். அப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். கட் பண்ணியும் போடலாம், மிக்சியில் அரைச்சியும் போடலாம். நாங்கள் மிக்சியில் அரைச்சிக்கிறோம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் கொர கொரன்னு அரைச்சிக்கணும். பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் மாவில் வந்து ஊற்றிடலாம். சட்டியில் ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். வடையங்காய்ச்சத்துக்கு துடுப்பு தாங்க, பெஸ்ட்டு துடுப்பில் தான் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்க முடியும். கொதி வர்ற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் மட்டும் தம்மல் போட்டுருவோம். தம்மல் போட்டுட்டு சட்டிக்கு சட்டி எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். துணியை விரித்து நம்ம ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மூணு சட்டியில் ஊற்றிக்கலாம். மூணு பேர் இருந்தால் மூணு சட்டியில் ஊற்றிட்டு எல்லாம் படையாக ஊற்ற வேண்டியதான். இந்த மாவு தண்ணியாக தான் இருக்குது, இந்த துணியில் தான் ஊற்ற போகிறோம். வேசன் சேலை தான் இது. வேசன் சேலை வேட்டி எதுவும் எல்லாமே இதுக்கு யூஸ் ஆகும். இது முதல் நாள் போட்டபடியாக பேத்திட்ருக்காங்க. கஞ்சிக்கு சட்டிக்கு சட்டி ஊற்றி தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற்றி வச்சு ஆற வச்சிடணும். அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாகும். ஜீரகம் போட்டு நல்லா கிளறிட்டு, ஜீரகம் கடைசியாக தான் போடணும், இல்லைன்னா கொஞ்சம் கலர் மாறிடுது. அவ்வளோதாங்க, எல்லாம் ஊற்ற ஆரம்பித்தாச்சு. ஓட்ட ஓட்டமாக ரவுண்டாக ஊற்றலாம். ரேஷன் சேலையில் எல்லாம் ஊற்றியாவது. கையில் இருந்தாலும் காட்டன் கையிலையில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ஊற்றியாச்சு. நாலு துணி வந்திருக்கு. மாடி தோட்டத்தெல்லாம் ஓரமாக ஒதுங்க வச்சுட்டு படையம் போட்டாச்சு. இது முதல் நாள் பேத்த படையெல்லாம் காயுது. வத்தல் இந்த அடுப்பில் தான் காய்ச்சினது. வடையம் பேத்துட்டு இந்த துணி இப்படி தான் ப்ரஷ் போட்டு தேய்ச்சா தான் போகும். கஷ்டப்பட்டு தான் துவைக்கணும். இந்த படையம் போடுற வழியே கஷ்டமான வேலை தான். இது மறுநாள் படையம் போட்டோம். இது வந்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் அரிஞ்சு போட்டுட்டோம். அதை ஒரு கிளிப் வீடியோ எடுத்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்தமாரி வத்தல் போட்டு சாப்பிடுங்க. தேங்க்யூ.